இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் மாதிரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், ப்ளஸ் யூடியூப்ல போட்ட வீடியோவும் ரீபோஸ்ட் பண்ணி இந்த சைட்ல வந்து ஏர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் அஃப்லேட் மார்க்கெட்டர் சாதாரணமாக வீடியோ அப்லோட் பண்ணி தாராளமாக யூடியூப்ல எப்படி ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைட்ல வந்து எந்த அளவுக்கு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும், இதுக்கு என்னென்னலாம் தேவை, அப்புறம் இது வந்து நம்ம இந்தியாக்கெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் லைவாக அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் எப்படிலாம் வந்து அனலைஸ் பண்ணணும் இதை லைவாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலி பிலி அப்படிங்கிற இந்த சைட். இந்த நேம் கேள்விப்பட்டவொடனே ஓகே இந்த சைட்டில் அப்படி என்ன இருக்குன்னு செக் பண்ணலான்னு வந்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் அனிமேஷன்ஸ் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்குது. ஈவன் தமிழ் வீடியோஸ்லாம் பாருங்கள், தமிழ் அரண்மனை ஃபோர் ஜப்பா ஹிந்தி தெலுங்கு நிறைய வீடியோஸ்லாம் உள்ளே இன்க்ளூடாக இருக்குது. அப்படின்னா இது நிறைய ரீச்சஸ் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த சைட்டுக்கு அவ்வளோ டிராஃபிக் எவ்வளோ வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், சிமிலர் வெப்பை கிளிக் பண்ணுறேன். சிமிலர் வெப்பை கிளிக் பண்ணி செக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் சிமிலர் வெப்பை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிலிபிலி டாட் டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சைட்டோட மந்த்லி விசிட் பார்த்தீங்கன்னா 57 மில்லியன் சொல்லியிருக்காங்க. இது அப்பரன் வேல்யூ ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுப்பாங்க. இதில் மேக்ஸிமம் டிராஃபிக் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நான் ரெண்டாவது தெரிஞ்சுக்குவேன். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தாய்லாண்டு பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் நீங்கள் டீட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிமிலர் வெப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். இன்ஸ்டால் பண்ணி டீட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் பிலிபிலி டிவின்னு போட்டிருக்கேன்னா. ஸோ இப்போ இதில் மந்த்லி விசிட்ஸ் எவ்வளோன்னு காமிக்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் 160.2 மில்லியன் லாஸ்ட் மந்த்து மட்டுமே இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஓகே இந்த சைட் வந்து நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்குது லாஸ்ட் மந்த்தில் அப்படி காமிச்சிருக்கான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 53 ஆவரேஜாக வச்சுக்கோங்க, ஒரு 60 மில்லியனே வச்சுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக, அதுவுமே சாதாரண சைட்டு கிடையாது. ஓகே, இந்த சைட் ஒரு வெயிட்டான சைட்டுங்கிறது தெரிஞ்சாச்சு. அப்புறம் இந்த சைட்டோட மெயின் எங்கேருந்து வருதுன்னா இந்தோனேஷியா அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும்னா எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்தோனேஷியாவிலேருந்து 31, இந்தியாவிலேருந்து 3.71% பீப்புள் போயிட்டுருக்காங்கப்பா. 2.68 வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சைட் நல்லாவே ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா அர்த்தம். ஓகே, டைரக்டு ஆர்கானிக்ஸி பெய்டு மெத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்தவங்க தான் அதிகம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைட்டில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூகுளில் இந்த பிலிபிலி டிவிலேருந்து நான் எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சர்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இஸ் திஸ் பாசிபிள் டு ஏர்ன் மணி ஃப்ரம் த்ரூ பிலிபிலி ஆர் ஃப்ரம் பிலிபிலி ஆன் பிலிபிலி எது வேணாலும் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா உடிமையிலேருந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள் தான். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே அங்கே பாருங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, எஸ் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிலிபிலி டிவி இந்த சேனல் வந்துட்டு எங்கே அதிகமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா சைனாவோட சைனாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப்னே சொல்லலாம். நமக்கு எப்படி யூடியூப் ஃபேமஸோ அங்கே சைனாவில் வந்துட்டு யூடியூப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிலிபிலி டாட் டிவி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் சைனா லாங்குவேஜ் தான் அதிகமாக வந்து, அதை மீன் சைனீஸ் லாங்குவேஜ் தான் வந்து அங்கே அதிகமாக ஓடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அனிமே அப்படின்னாவே இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சைனா தானே சைனீஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. ஓகே, இதில் மற்றவங்க எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒன் பை ஒன் பாருங்கள். உள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணேன், சார் அஃப்லேட் மார்க்கெட்லாம் உள்ளே இருக்காங்களா எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். வெயிட் லாஸில் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. மேபி வெயிட் லாஸ் ஒன் ப்ளஸ் 2.3K 1.3K அப்படினாலும் 126 வியூஸ் இங்கே பாருங்கள். புரா வைவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிளிக் பேங்க் ப்ராடக்ட்டு, 0 வியூ. மேபி அவர் இப்போ தான் லான்ச் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ சில இதுக்கு வந்து வீடியோ வியூஸும் போயிருக்கு, 8 வியூஸு என்ன பாது. ஓகே, ஸோ இது வந்து பர்டிகுலராக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்ன இடம் வந்திருக்காங்க. இது பார்த்துக்குங்க ஆல்பைலேன் அந்த காலத்துலேருந்து வந்துருக்கு, 31 வியூஸ் எப்போ போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்களோட வீடியோக்கு வியூஸ் போயிருக்கு, சில இதுக்கெலாம் நல்லாவே போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம் தான். ஓகே, 31 வியூஸ் இதில் நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம், என்னடா வியூஸ் இவ்வளோ தான் கம்மியாக இருக்கா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலில் வெயிட் லாஸ்க்கான ஒரு வீடியோ ஓடுதுங்க பாருங்கள், 4000 இந்த மாதிரிலாம் ஓடுது அப்படின்னா அவங்க சரியான ஆடியன்ஸாக இருப்பாங்க. இந்த 210 ஆடியன்ஸ் வந்திருக்காங்கனாலும் சரியான ஆடியன்ஸ் தான். இப்போ யூடியூப்பில் நமக்கு தேவையில்லாமல் நம்மளுடைய வீடியோ பார்க்கும்போது இன்னொரு வீடியோவும் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதனால் வியூஸ் காமிக்கும். பட் அவங்க எல்லாமே சரியான ஆடியன்ஸ் சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல வியூஸ் 14 வியூஸ் இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த 14 பேருமே இந்த வீடியோ தேவைப்படுங்கிறதால தான் வந்திருப்பாங்க. மேபி அங்கேருந்து நடந்திருக்கலாம். ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ ஏதாவது நான் கிளிக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் வச்சுக்கோங்களேன். நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன், இந்த வீடியோ என்னால் பார்க்க முடியல, ஓகேவா? ஸோ இவங்களுடைய ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவில் ஆக்சஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் விபிஎன் போட்டு தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த சைட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டியது என்னது, இந்த சைட்டில் சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சைன் அப் பண்ணுறதுக்காக மேலே சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணிட்டேன். உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் அனுப்புகிறாங்க. இந்த கோட் உங்களுடைய ஸ்பேம் ஃபோல்டர் தான் மேக்ஸிமம் போய் சேரும். ஸோ அதனால் எதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி அந்த கோடை கூட வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சைன் அப் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள். ஸோ சைன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இங்கே பாருங்கள், நம்மளுடைய ப்ரொஃபைல் இந்த மாதிரி விசிபிள் ஆகும். நம்மளோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துல வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கங்க, ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரொஃபைலோட ஃபோட்டோஸ், உங்கள் நேம் எதை மாற்றினா மாற்றிக்கங்க, நிக் நேம் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட பயோ எல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ நானும் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஆனால் இங்கே காமிச்சது எல்லாமே அனிமே வீடியோ தான். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது என்னன்னா, உங்களுக்கு இங்கே வீடியோஸ் போட்டு ஏர்ன் பண்ணணும். பாருங்கள், 64 மில்லியனு, 32 மில்லியனு, 23 மில்லியன்டா பா, 128 மில்லியன், 109 மில்லியன். ஸோ இதெல்லாம் ஓடி இருக்கு, ஓகே? ஸோ அப்போ சைனீஸ் பேஸ் பண்ணி காமிக் அடாப்ஷன்ஸ், காமெடி வீடியோஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அனிமே பண்ண தெரிஞ்சுன்னா தாராளமாக இந்த இடத்துல உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பட் இங்கே நான் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணோம்னா அங்கே 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, 4000 வாட்சிங் வாட்ச் சொல்கிறாங்க. அப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த போஸ்ட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளியராக எனக்கு கிடைக்கலனாலும் ஓரளவு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒருத்தர் யூடியூபர்லேயே வந்து சொல்லியிருக்காரு, இவர் வந்து நம்ம லாங்குவேஜ் இல்லை வேறு லாங்குவேஜ். ஸோ அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வேணும். இருங்க, நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் எக்ஸீடிங் 100,000, ஓகே? நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து 100,000 தாண்டினாதான் உங்களால் வந்து இங்கே மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் தாண்டி உடிமி கோர்ஸில் சொல்கிறீங்களும் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் பிலிபிலியில் மாஸ்டர் கிளாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் யூடியூப் ஏர்ன் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் யூடியூப்பில் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தால, இல்லை நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தும் மில்லியன் வியூஸ் போயும் எனக்கு வந்து மானிட்டைசேஷனுக்காக எந்த ஒரு இதுவுமே அனுப்பலன்னு சொன்னாங்க. இது என்னப்பா, இந்த பக்கம் ஒரு பக்கம் சொன்னாலும் இப்போ நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு இல்லையா, என்னது, நம்ம வந்து சொந்தமான வீடியோ தான் எடுத்து போடுமா? இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழாளுங்க நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்கப்பா. இங்கே பாருங்களேன், காமிக்கிறேன். துப்பாக்கி 2012 வந்திருக்கு, 2022 அப்லோட் பண்ணியிருக்காரு தலைவர். யாருன்னா தமிழ் மூவிஸ் அப்படிங்கிறவர், யாரோ இருக்கட்டும். ஸோ இவர் வந்து 2500 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காருப்பா, 9 வீடியோஸ் போட்டிருக்காரு, ஒரு வீடியோ வந்து 12,500 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ் காமிச்சிருக்காங்க, ஃபுல் வீடியோ போட்டிருக்காரு. இதேமாதிரி நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, யூடியூப் மாதிரியே இருக்கு இல்லையா இன்டர்ஃபேஸு. இங்கே பாருங்கள், இவ்வளோ வியூஸ்லாம் போயிருக்கு, 26,000, நல்லாவே போயிருக்கு, வியூஸ்லாம் போயிருக்கு. இவர் தமிழ் மூவி மட்டுமே தலைவர் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னா எங்கேயோ யூடியூப்லேருந்து கூட எடுத்து போட்டிருக்கலாம். ஸோ இது வரைக்கும் காப்பிரைட் அந்த மாதிரி எதுவும் இவருக்கு வரல, ஓடிட்டுருக்கு அப்படின்னா மேபி சும்மா ஒன்றும் போட்டிருக்க மாட்டார். இவ்வளோ வியூஸ் வந்தும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறாருன்னா ஏதோ ஒரு ஏனிங்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஓகே, இவங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அஃப்லேட் மார்க்கெட்டர் மாதிரி ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க. ஓகே, இப்போ இந்த நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோ போய் பார்க்கலாம். ஓகே, இந்த புறாவை இருக்கல, இதை கிளிக் பண்ணலாம். வீடியோ ரன் ஆகாது, நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வீடியோக்கு கீழே சேம் யூடியூப் மாதிரி டைட்டில் போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா லிங்க்கும் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த லிங்க் எதுவுமே வந்துட்டு கிளிக்கபிள் லிங்க்கே கிடையாது. அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி வெளியில் தான் போய் போட்டால் தான் கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த ஆப்பில் போய் பார்த்தா, பிலிபிலி ஆப்பில் போய் பார்த்தா ஒர்க் ஆகுமோ என்னன்னு தெரியல. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சில பேரோட வீடியோ போய் பார்த்தேன், கிளிக் த லிங்க் பிலோன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து அந்த மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை, காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. இங்கே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, லிங்கே போடலை, நோ யூஸ். ஸோ ஓகே, ஸோ எனிவே இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த சைட்டில் நம்ம சைன்இன் பண்ணி ஒன்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, அந்த ஆப்ஷன் இருக்குது, தெரிஞ்சிட்டேன். ரெண்டாவது அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணலனாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஒருவேளை அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்டார்டிங் டார்கெட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சொந்தமான வீடியோ எடுத்து போடுங்க. ரெண்டாவது, யூடியூப்பில் வேறு ஒருத்தர் கொடுத்துருக்க வீடியோவை நீங்கள் காப்பிரைட் கண்டென்ட் இல்லாமல் எடுக்கலாம். அதாவது மற்றவங்களுக்கு வந்து நோ காப்பிரைட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வீடியோவை யூடியூப்பில் ஃபில்டர் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதை இங்கே ரீபோஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லையா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து
இப்போ கிளிக் பேங்க் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அவங்களே ஃப்ரீ ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மூணு மெத்தட், ஒன்று சொந்தமாக கிரியேட் பண்ணுறது, ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது யூடியூப்லேருந்து நோ காப்பிரைட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தெரியல அப்படின்னாலோ, இல்லை எப்படி இந்த கிளிக் பேங்க் மாதிரி மற்ற ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு தெரியலனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இந்த சைட்டில் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் சொன்னேன் தேர்ட் மெத்தட் ஃப்ரீயாகவே வந்துட்டு ரிசோர்ஸஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு கம்பெனிலையும் வெண்டர் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை ஓகே, இப்போ எனக்கு வந்து வீடியோ கிடச்சிச்சின்னு வச்சுக்கலாம், எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், தமிழ் பீப்புளும் இதை பார்க்குறாங்க. நான் பார்த்த இல்லையா, இந்தியன்லேருந்து பார்க்குறாங்க. தமிழ் வீடியோஸ் வந்து இவ்வளோ ரன் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் பீப்புள் பார்க்குறாங்க தானே அர்த்தம். ஸோ தேவைப்பட்டால் இப்போயே நம்ம கால் எடுத்து வைப்போம், என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா தான் தமிழ் பீப்புள் நீங்கள் டார்கெட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அதை எங்கே பண்ணிக்கோங்க. ஒருவேளை வேறு ஏதாவது உங்களுக்கு சொந்தமான ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இங்கே போட்டு பண்ணிக்கோங்க. நான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே உள்ளே வந்துட்டேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருங்க, பயோலாம் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள், அப்லோட் வீடியோன்னு இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்லோட் வீடியோங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சாரி கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது உங்களோட சிஸ்டமில் இருக்கிற ஒரு வீடியோவுக்கு போயிடும், நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள் அப்லோட் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் அப்லோட் சொல்லி கொடுத்துட்டேன். ஹவு டு கிரியேட் இ காமர்ஸ் வெப்சைட்டுங்கிற என்னுடைய வீடியோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப்ல போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ சேம் வீடியோவை நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து நம்ம கொடுத்துடலாம். தம்ப்நெயிலுக்கு இங்கே பாருங்கள் நம்மளோட வீடியோலேருந்தே எடுக்கிறான் எப்பயும் போல, இல்லை வேணாம்பானா ஃப்ரம் லோக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய சிஸ்டம்லேருந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் கன்ஃபார்ம், வெரி சிம்பிள், வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் சேம் யூடியூப்பில் இருக்க சேம் ஃபார்மெட் தான். நெக்ஸ்ட் என்னென்னா டைட்டில் கொடுக்கணும், இதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பீங்க, அதே எடுத்து நீங்கள் டைட்டில் கொடுத்துடலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக ஜாயின் அவர் கோர்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம லிங்க் பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த லிங்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இவங்களோட லிங்க் என்ன கொடுக்குறேன், இருங்க நான் லிங்க் காப்பி பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் நான் ஒரு லிங்க் மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன், நம்மளோட சைட்டோட லிங்க் கொடுத்துட்டு ஒரிஜினல் ரீபோஸ்ட்டாக என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் மற்றவங்களோட வீடியோ தெரியாமல் காப்பிரைட் அடிக்கிற வீடியோ தெரியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எங்கேயும் பிளாக் பண்ணுவாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய ஒரிஜினல் போஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரீபோஸ்ட் இஸ் ப்ராஃபிட்டட், இங்கே பாருங்கள் கிரியேட்டர்ஸோட பர்மிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ லாங்குவேஜஸ்ஸு இந்த இடத்துல இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, தமிழ் இருக்காப்பா, ஐ திங்க் தமிழ் இருக்க வாய்ப்பு, எஸ் இருக்குது, தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. சப்டைட்டில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. டேக் வேணாலும் இ காமர்ஸ் வெப்சைட் சும்மா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரிலீஸ் நவ் அப்டேட் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வெரி சிம்பிள். நான் என்ன பண்ண போகிறேன், ரிலீஸ் நவ் அப்லோட் நவ்னு சொல்லி கொடுத்துறேன். அப்லோட் சக்ஸஸ்ஃபுல், வீடியோ வந்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகும், ஒருவேளை இங்கேயும் வந்து ஃபில்டர்லாம் போயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன் இது ஒர்க் ஆகுதா இல்லையானு. ஸோ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தேன், திரும்பவும் எனக்கு இதே இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் வருது. அண்ட் அப்ரூவ்டு வீடியோஸில் வந்தால் தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஒருவேளை ரிஜெக்டட்னா நம்ம ஏதாவது காப்பிரைட் அடித்த கண்டென்ட் தான் கொண்டு வந்து போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் டைம் சேவிங்காக நான் இதை அப்படியே ஜஸ்ட் விட்டுறேன். ஒருவேளை எனக்கு இது அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இதையும் வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் அடித்து நம்மளோட கமெண்ட் போஸ்ட்டில் போடுறேன். ஓகேவா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்ரூவ் ஆச்சு அப்படின்னாலே பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இந்த சைட் வந்து என்ன சொல்கிறாங்க நல்லா ஃபில்டர் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு தெரிய வரும். மேக்ஸிமம் அப்ரூவ் ஆகிடும், இந்த ஒரு வரிசை வேண்டாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கா, இப்படி தான் அனலைஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு நான் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தாலுமே இதில் நான் எல்லா டைமும் வந்து ஒர்க் பண்ணி எடுத்து காமிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்கிறதுனால தான் சில வீடியோங்களை லைவாக நான் உங்களுக்கு காமிக்க நினைக்கிறேன். அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இதை விட அதிகமான அப்டேட் வேணும்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் நான் லைவாக நிறைய விஷயத்தை போட்டுட்ருப்பேன், வாய்ஸ் நோட்டாவோ இமேஜாவோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா இமீடியட்டாக போகிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன பிடிச்சிருக்கீங்க கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் கொட்டி விடுங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.